பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையிலும் தேவனுடைய சமூகத்திலே உங்களுடைய இல்லங்களிலே காத்திருக்கிற உங்களை ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு பாடலை பாடுகிறேன், தெரிந்தவர்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. வரும் அவரே இந்தேவனும் வெளிச்சம் என்னை பவரும் அவரே என் ஜீவனு கரணானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கிறவர் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில் தேவன் அருகில் வந்து என்னை காத்திடுவார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்துக்கொள்வார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிவார்கள். என் தேவனின் வெளிச்சம் வெளிச்சம் எந்திருப்பவரும் அவரே என் ஜீவனு கரணானவர் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம் வரும் அவரே என் ஜீவனு கரணானவர் நான் யாருக்கும் அஞ்ச தந்தையும் தள்ளி விட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளி விட்டாலும் அன்பரே சென்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழல் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே என் ஜீவனு கரணானவர் யாருக்கும் அஞ்ச மாட்டே. இந்து நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தான் இடுவார். இந்து நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தான் இடுவார். தம் கூடார மறை ஒழித்து வைத்து செவ்வையான பாதையிலே நடத்திடுவார். தம் கூடார மறைவிலே ஒழித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். என் தேவனின் வெளிச்சம் என்னோடு சேர்ந்து பாருங்க. என்னை ரட்சிப்பவரும் அவரே என் ஜீவனு கரணானவர் யாருக்கும் அஞ்ச மாட்டே. என் தேவனின் வெளிச்சம் என்னை ரட்சிப்பவரும் அவரே என் ஜீவன்
நான் எதற்குமே அஞ்ச மாட்டேன், நான் எதற்குமே அஞ்ச மாட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 3 வசனம். உன் வெளிச்சத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் வெளிச்சம் என்று வேதம் சொல்லுகிறது, உன் ஒளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவரை நேசிக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் வெளிச்சமாய் மாற்றுகிறவர். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் அவர் இருக்கிறார். எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கும் பாக்கியத்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம். வேதத்திலே வாசிக்கிறோம், அது 60 அதிகாரத்திலே 2 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ இருள் பூமியையும் காயிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ இருள் பூமியையும் காயிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். இன்றைக்கு தேசம் முழுவதும் இந்த வசனத்தின் அடிப்படையில் பாருங்கள், இருள் பூமியை காரிருள் ஜனங்களை அப்படியே மூடி இருக்கிறது. ஜனங்களுடைய நிலைகள் எல்லாம் பார்ப்பில் என்றால், ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இருளான நிலைகளை போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை என்ன தெரியுமா? வெளிச்சம்தான் தேவை. ஒரு வெளிச்சம் நமக்கு அவசியமாக இருக்கின்ற நாட்களிலே. அதனால்தான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உதிக்கிற உன் வெளிச்சத்திற்கு இடத்திற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை ஆண்டவர் இந்த இருள் நிறைந்த இந்த பூமியிலே, ஜனங்களை காரிருள் மூடியிருக்கிற இந்த சூழ்நிலையிலே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தான் ஒரு மெழுகுவர்த்தியாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தான் அதிகமாய் பிரகாசிக்கிற விளக்கை போல் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் மனுஷரால் உண்டாக்கப்படுகிற எல்லா விளக்குகளை விட ஆண்டவர் நம்மை ஒரு விளக்காகவே ஆண்டவர் நம்மை வைக்க விரும்புகிறார். ஆகவேதான் வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களின் நிருபத்திலே அவர் குறிப்பிடும் போது, பிலிப்பியர்களின் நிருபம் 2:14 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். பாருங்க, உலகத்திலே நாம் யார்? சுடர்கள். நாம சுடர்கள். பல நேரங்களிலே விளக்கு அணைந்து விட்டால் அதற்கு அடுத்த காரியத்தை நாம் ஆயத்தமாய் வைத்திருப்போம். சில வீடுகளிலே மின்சாரம் தடைபடும் போது பேட்டரி வைத்து அதன் மூலமாய் அந்த விளக்குகள் எரியும். சில வீடுகளில் பேட்டரி இருக்காது, ஜெனரேட்டர் இருக்காது, ஆனால் வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்திற்காக உடனடியாக தங்களுடைய வீடுகளிலே மெழுகுவர்த்தி வைத்திருப்பார்கள். மின்சாரமெல்லாம் இப்பொழுது நமக்கு
சரித்திரங்களில் வாசிக்கிறது போல இடையில்தானே வந்தது. அதற்கு முன்பதாக எங்கே மின்சாரம்? எல்லா நிலைகளும் ஏதோ ஒரு வழியிலே வெளிச்சத்தை ஜனங்கள் பார்த்திருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ வசனத்தை கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இந்த உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். அப்படியானால் ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்ட சுடர்களாயிருக்க வேண்டும். இந்த ஜீவ வசனத்தை பிடித்து கொண்ட விசுவாசிகளாயிருக்க வேண்டும். எப்பொழுது இந்த தேசத்தை இருளும் காரிருளும் மூடிக்கொண்டிருக்கிறது, இந்த தேசத்தினுடைய நிலைகளிலே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, இந்த தேசத்தை இருள் மூடியிருக்கிறது, காரிருள் மூடியிருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில்தான் கர்த்தர் நமக்கு அதிக அதிகமாய் வெளிச்சத்தை நமக்குள் தருகிறார். அதிக அதிகமாய் அவருடைய ஒளி உள்ளே வருகிறது. எத்தனை பேர் இந்த நாட்களிலே இந்த தேவ வசனத்தினுடைய அந்த வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். 119 சங்கீதத்திலே சங்கீதக்காரர் அவர் குறிப்பிடும் போது 119 சங்கீதத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். நாம் எல்லாரும் அறிந்த வசனம்தான், உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு அது தீபமும். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. 119 105 பார்க்கிறோம், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம். யாரெல்லாம் தேவனுடைய வசனத்தை இந்த நாட்களிலே பிடித்திருக்கிறீர்களோ, சில மார்க்கான் என்கிற ஓட்டப்பந்தயம் நினைக்கிறேன், கையிலே ஒரு விளக்கை கொடுத்து அவர்கள் ஓடுவார்கள். அந்த மார்க்கான் தானது, அந்த விளக்கை அப்படியே மாற்றிக்கொண்டே போவார்கள், அது எரிந்து கொண்டே இருக்கும். நம்முடைய கையிலே ஆண்டவர் வசனம் என்கிற ஒரு விளக்கை ஆண்டவர் நம்முடைய கையில தந்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமுண்டாவதாக. என் கையிலே இந்த வேதம் ஒரு விளக்காய் என் கையில் தந்திருக்கிறார். அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அதே அதிகாரத்திலே 130 வசனத்தை வாசிக்கும் போது, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம், உம்முடைய வசனத்தினுடைய பிரசித்தம் வெளிச்சம் தந்தது, வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளனர். பாருங்க, எவ்வளவு வசனத்தை நாம் அறிகிறோமோ அந்த வெளிச்சம், வசனத்தினுடைய வெளிச்சம் பேதையை கூட உணர்வுள்ளவளாக்க மாற்றுமா? அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இந்த அதிகார வேளையிலே உங்களுக்கு இந்த கர்த்தருடைய வசனத்தை பிடித்திருக்க அருமையான விசுவாசிகள், கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிக்கிற என்னை போன்ற அருமையான தேவனுடைய தாசர்களே, இந்த தேசத்திலே இருளும் காரிருளும் மூடியிருக்கிற இந்த நேரத்திலே எங்களை ஆண்டவரே சுடர்களை போல பிரகாசிக்க வையும் என்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாய் நம்முடைய கையில் ஏந்திருக்கிற இந்த சுடருக்கொப்பாக இருக்கிற இந்த வசனத்தை வைத்து நாம் இந்த தேசத்திற்கு வெளிச்சத்தை நாம் கொண்டு வருவோமாக. நாம் எல்லாரும் ஒளி தரும் தீபங்களாய் கர்த்தர் நம்மை வைக்க விரும்புகிறார். ஒரு பாடகர் பாடும்போது தான் சொல்கிறார், ஒளி தரும் தீபங்களாய் சுடர் வீசுவோம் என்று சொல்லி. இந்த கடினமான இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுடர்களை போல நாங்கள் பிரகாசிக்கணும், நாங்கள் வெளிச்சமாயிருக்கணும். 365 நம்முடைய விளக்குகள் அணையவே கூடாது, நம்முடைய வெளிச்சம் மங்கவே கூடாது, நமக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் ஒரு நாளும் அணைந்து விடாதபடி பாருங்கள். கர்த்தர் நம்மை ஒளியின் பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆதியாகமும் 1 அதிகாரம்
இரண்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போமாக. பூமியானது பூமியானது ஒழுங்கின்மையும் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிரதோஷனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சம் நல்லது என்று கண்டார். வெளிச்சத்தையும் வெளிச்சத்தையும் இருளையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அங்கே வாசிக்கோ, இந்த உலகமானது தேவன் சிருஷ்டித்தார். நாம் எல்லாரும் விசுவாசிப்போம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் நம்முடைய தேவன். ஆகவேதான் வேதத்தின் முதல் புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் வசனம், தேவனே இந்த வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதோடு சேர்ந்து வெளிச்சத்தை உண்டாக்கினது யார் என்றால், தேவன்தான் வெளிச்சத்தை உண்டாக்கினார். தேவன் வெளிச்சம் தேவை. ஏனென்றால் இரண்டாம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்துக்கும் இடையிலே இடைப்பட்ட காலங்கள் இருக்கிறது. இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் மாறினது. உடனடியாக அங்கே இருள் காணப்படுகிறது. அந்த சமயத்திலே அங்கே சொல்லப்பட்டு தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை போய் கெட்டதுன்னு சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில வெளிச்சம் நல்லதுங்க. நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்? தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கிட்டு வெளிச்சம் நல்லது என்றார். இது முழு உலகத்திற்கும் தேவன் கொடுத்த பொதுவான ஒரு வெளிச்சம். இந்த வெளிச்சம் எல்லாரும் அனுபவிக்கிறோம். எல்லா மக்களுக்கும் உள்ள ஒரு வெளிச்சம். இன்றைக்கு தேவன் வெளிச்சத்தை உண்டாக்கும்படியாக பகலிலே சூரியனையும் இரவிலே சந்திரன் சுடர்களை வைத்தது போல, நட்சத்திரங்களை வைத்தது போல, இந்த வெளிச்சம் முழு உலகத்திற்கும் பொதுவானது. முழு உலகத்திற்கும் பொதுவானது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த பொதுவான வெளிச்சத்தை நாம் எல்லாரும் அனுபவிக்கிறபடினாலே கர்த்தருக்கு நாம் எவ்வளவோ ஸ்தோத்தரிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த சூரியனுடைய வெளிச்சம் இயற்கைக்கு தேவை. இந்த சூரியனுடைய வெளிச்சம் மனிதர்களாக இருக்கிற நமக்கு தேவை. அதிகார வேளையில மக்கள் நடக்கிறார்கள். அந்த சூரியனுடைய வெளிச்சம் தனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. வெளிச்சம் தேவை. வெளிச்சம் மனுஷனுக்கு நல்லது. நாம் அதை ஏற்றுக்கொள்வதா இருக்க வேண்டும். பொதுவான வெளிச்சம். அதுக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வெளிச்சத்தை அனுபவிக்கிற நாம் நமக்கு ஒரு ஸ்பெஷல் அல்லது ஒரு சிறப்பான வெளிச்சத்தை அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு தேவன் கொடுத்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். வசனத்தை கவனமாய் இந்த அதிகாரவேல கவனியுங்கள். ஒருவேளை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த யூடியூபின் மூலமாக வாட்ஸ்அப்பின் மூலமாக நீங்கள் இந்த செய்தியை எப்பொழுதாயும் கேட்க வாய்ப்பு இருக்கும் போது துண்டு துண்டா கேட்காதீங்க, முழுசா கேட்கணும். செய்தியை கேட்க உட்கார்ந்துட்டீங்கன்னா ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணா ஒரு மணி நேரம் உட்காரணும். கால் மணி நேரம் கேட்டு ஆஃப் பண்ணிட்டு சோற வடிப்போம், குழம்ப ஆயத்தப்படுத்துவோம், பிறகு முடிஞ்சா வந்து ராத்திரியில பார்ப்போம்னா உங்களுக்கு முதல் பேசுனதும் தெரியாது, இடையில பேசுனதும் தெரியாது, கடைசியில பேசுனது என்னாத்துமா கத்திரை ஸ்தோத்திரி மட்டும்தான் உங்க மனசுல வரும். ஒன்று உட்கார்ந்து கேட்டா முழுசா கேட்டுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், விசுவாசிகளுக்கு சொல்றேன். ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் சபைக்குள்ள உட்கார்ந்தா எப்படி ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து நீங்க போறீங்களோ அதே போல வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு முடிகிற வரைக்கும் எல்லா பிரசங்கும் அப்படிதான். எந்த பிரசங்கத்தை கேட்டாலும் முடிகிற வரைக்கும் இருந்தாதான் உங்களுக்கு இந்த வசனத்தினுடைய அந்த வெளிச்சம் உங்க வாழ்க்கையிலே அது தெளிவாயிருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனத்தை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். எகிப்தை விட்டு
அவர்களை வெளியே கொண்டு வருவதற்காக அவர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அதற்கு முன்பதாக 10 அதிகாரத்திலே ஒரு வசனத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். யாத்திராகமம் 10:21 21, 22, 23 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க கேட்போமாக. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு என்றார். பார்வோன் இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தரை ஆராதிக்க விடமாட்டேன் என்று சொன்னபோது, அவன் இஸ்ரவேல் ஜனத்தை விடவில்லை என்று சொன்னபோது, பல விதத்திலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதிலே ஒன்று, மோசேயை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய எகிப்து தேசத்தின் மேல் தடவி கொண்டிருக்கத்தக்கதான இருள் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்துக்கு நீட்டினார். அவன் தன்னுடைய கரத்தை வானத்துக்கு நீட்டினான். 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை. ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. அந்த வார்த்தையை பாருங்க, எகிப்துக்குள்ளே அந்த காரிருள் வந்தபோது தடவி கொண்டிருக்கத்தக்கதான காரிருளாம். அந்த சில நேரத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, லைட் ஆஃப் பண்ணுன்னே கும் இருட்டுன்னு வாங்க பாருங்க, அந்த இருட்டு ஒன்னு கூட தெரியாது, ஒரு சின்ன பொருள் கூட தெரியாது. இந்த நாம தான் அந்த வீட்டுக்குள்ளேயே நடந்தவங்க தான், ஆனா அந்த இருட்டு உள்ள வந்துட்டுனா நம்ம பொருளை எங்க இருக்குன்னு தெரியாது, நம்ம வாசல எங்க இருக்குன்னு தெரியாது. அதுதான் அந்த இருட்டு. அதனால அங்க சொல்லப்பட்டது, தடவி கொண்டிருக்கத்தக்கதான ஒரு இருளை பகல்லே வந்துட்டு, ராத்திரியில இல்லையது, இது பகலிலே ஆண்டவர் கொடுத்துட்டார். இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அவர்களை ஆராதிக்க வைக்கணும், அவர்களை வெளிச்சத்துல கொண்டு வருவதற்கு எகிப்த 3 நாள் இருளா மாத்திட்டார். அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியலங்க, பார்வோனால ஒண்ணும் செய்ய முடியல. அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தமிழத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எகிப்திலே ஜனங்கள் இருக்கிறார்கள், ஒரு எகிப்து கூட்டத்திற்கு காரிருள் இருள் 3 நாள் இருக்கிறது. அதே இடத்திலே தேவனுடைய ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிற யாக்கோபுடைய சந்ததியாக இருக்கிற இந்த ஜனத்திற்கு இருக்கிற இடத்திலே, அதனால்தான் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் எனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. இந்த உலகத்திலே எந்த பகுதியிலே என்ன நடந்தாலும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, ஊழியர்களாயிருக்கிற எங்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா, உங்களுடைய வீட்டிலே வெளிச்சம் இருக்க வேண்டும். உங்களுடைய வாசஸ்தலங்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். எகிப்திற்குள்ளே அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கை எதிர்காலங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கைகள் எல்லாம் ஒரு வேதனைக்குள்ளே போகிற ஒன்றாய் இருக்கிறதை பார்க்கிறேன். பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 5:14 வாசிக்க கேட்போமாக. மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இயேசு சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே
இந்த உலகத்திலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க விரும்புகிறார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியே வருவதற்கு முன்பதாகவே எகிப்துக்குள்ளேயே அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் எல்லா ஊழியக்காருடைய ஜபங்கள் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் வெளிச்சமாக இருப்பதாக, உங்களுடைய எந்த சூழ்நிலையின் நடுவிலையும் நீங்கள் ஜீவ வசனத்தை பிடித்திருக்கிற அப்படின்னாலே, நீங்கள் ஜீவ வசனத்தை உங்களுடைய கால்களுக்கு தீபமாய் வைத்திருக்கிறீர்கள், ஜீவ வசனத்தை உங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறீர்கள், அப்படிப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பங்களிலே உங்களுடைய வாசஸ்தலங்களிலே ஒரு வெளிச்சத்தை தேவன் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். வேத வசனத்திலே 4 அதிகாரத்திலே 15 வசனத்தை வாசிப்போமாக. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு காலத்தில் நாம் எல்லாரும் இருளில் இருந்த மக்கள். இருள் என்பது என்ன தெரியுமா? பாபத்தினுடைய இருள். காரியங்கள் என்ன? தீமைகள். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று கேட்டபோது யாரும் அவர்களை பணம் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவள் அல்ல. அவருடைய வாழ்க்கையிலே இருள் இருந்தது. அந்த இருள் என்ன? அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நஷ்டங்கள், அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புகள், தொட்டதெல்லாம் வேதனை. எதை செய்தாலும் நஷ்டம், எதை செய்தாலும் அழிவு, அழிவுக்கு மேல் அழிவு, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம். எந்த காரியங்களும் சக்சஸ் ஆகல. அவங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நடுரோட்டில் வரக்கூடிய நிலைக்குள் வரும்போதுதான் யாரோ ஒருவர் இயேசுவை பற்றி சொன்னது நிமித்தம் அந்த இயேசு அந்த இருளில் இருக்கிற அந்த குடும்பத்திற்கு, அந்த இருளில் இருக்கும் அந்த தனிப்பட்ட மனிதனுக்கு இயேசு என்கிற வெளிச்சம் அவருடைய வாழ்க்கையிலே உதித்தது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றைக்கோ ஒரு நாள் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை இருளிலே இருந்தது, அது காரிருளில் இருந்தது. எகிப்திலே 3 நாள், ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வருடங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கஷ்டத்தின் மேல் கஷ்டங்கள், நஷ்டத்தின் மேல் நஷ்டங்கள், அழிவுக்கு மேல் அழிவுகள். 10 அடி மேலே ஏறினால் 20 அடி கீழே சறுக்கி போகக்கூடிய நிலைகள். தூக்கிவிட ஒருவரும் இல்லை, காப்பாற்ற யாருமே இல்லை. இன்னைக்கு அநேக மக்கள் வேதாந்தங்களை பேசுவதிலே அநேகர் இருக்கிறார்கள். சிறிய நன்மையை கூட செய்வதற்கு மனமில்லாத ஆட்கள் இருக்கிறார்கள். பல நேரங்களிலே நாம செய்கிற நன்மைகளை விளம்பரம் செய்கிறது இல்லை. நாம விளம்பரம் செய்யாததுனால அநேகர் என்ன நினைக்கிறாங்க? நம்ம நன்மையே செய்யல நினைக்கிறாங்க. சிலருடைய பிரச்சனை அதுதான். சில இடங்களிலே ஒரு பென்சில் கொடுத்தா கூட போட்டோ எடுத்து கட்டவுட்ல போட்டுருவாங்க. கொடுத்தது ஒரு பென்சில், ஒரு ரப்பர், உடனே அவர்கள் அதை பெருசாக நினைப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் பல நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் வலதுகை செய்கிறதை இடதுகைக்கு தெரியாதபடி செய்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்முடைய சபையில் அநேகரை பார்த்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியும் சபைக்குள்ளே அநேக மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்கிறோம். ஆனால் நாம் விளம்பரப்படுத்துறது இல்லை. விளம்பரப்படுத்தாதனால சிலர் என்ன நினைக்கிறாங்க என்றால் நாம் எதையும் செய்யாத ஆட்கள் என்ற நிலைக்குள் வருகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இருளில் இருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து நமக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதுவே தான் சொல்ல இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது, இந்த உலகம் இயேசு வருவதற்கு முன்பதாக இந்த உலகம் இருளுக்குள் இருந்தது. ஜனங்கள் இருளிலே இருந்தார்கள். வியாதிகள், பிசாசினுடைய போராட்டங்கள், பாவங்கள், அசுத்தமான காரியங்கள் என்கிற இந்த இருள் எல்லாம் இயேசு இந்த உலகத்திலே மனுஷனை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாக ஜனங்கள் இருளிலே இருந்தார்கள். இயேசு வந்தபோது அந்த ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது. எந்த வீட்டிலெல்லாம் இயேசு வந்திருக்கிறாரோ, நேற்று மாலையிலே செய்தியை கேட்டிருக்கிறீர்கள்,
இயேசு வீட்டுக்குள்ளே வந்தாலே அந்த வீட்டுக்கு வெளிச்சம் தாங்க. உங்க வீட்டுக்குள்ளே இயேசு வந்துட்டாருன்னா, உங்க இருதயத்தில் இயேசு வந்துட்டாருன்னா, உங்க உள்ளத்தில் இயேசு வந்துட்டாருன்னா, அதுதாங்க வெளிச்சம், அதுதான் வெளிச்சம். சில நேரங்களில் சில வீடுகளுக்கு எங்களை ஜெபிக்க கூப்பிடுவாங்க, வீடு முழுவதும் லைட் இருக்கும். ஒருத்தர் சொல்றார், நான் வீட்டில் என்னால் தூங்கவே முடியலையா, ராத்திரிலாம் எனக்கு பயம், அதனால ராத்திரிலாம் லைட்டை போட்டுட்டு நான் படுத்துக்குவேன். ஏன் அப்படி லைட்டை போட்டு படுத்துக்கிறீங்க, அப்போதாங்க பேய் வராது, அப்போதாங்க பிசாசு வராது. நான் சொல்லுவேன், சரி லைட்டை போட்டு படுத்தீங்களே, பிசாசு வந்ததா வரலையான்னு. ஐயோ, அப்போதாங்க நிறைய பேய் வருது. சிலருக்கு நிறைய நேரத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, லைட்டு லைட்டுக்கு போய் பிசாசு பயப்படுவான்னு நினைக்கிறீங்களா? சில நேரங்களில் அவங்க சொல்ற வேடிக்கையான வார்த்தை. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு உங்கள் வாழ்க்கையில வரும்போது, அந்த இயேசு என்கிற வெளிச்சம் உங்களுடைய உள்ளத்தில் வரும்போது, உங்களுடைய இருள் அங்கிருந்து மறைந்து போகிறது. எங்க வேணாலும் பாருங்க, வெளிச்சம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இருள் போயிடும். நம்ம லைட்டை போட்டு இருட்டே போகணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருட்டு போறதுக்கு தான் வெளிச்சம். லைட் எதுக்கு? இருட்டு போறதுக்கு தான், இன்னும் இருட்டாக்குவதற்கு அல்ல. இயேசு இந்த உலகத்திலே, உலகத்திற்கு அவர் ஒளியாய் வந்தார், உலகத்திலே அவர் ஒரு வெளிச்சமாக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வந்து உங்களுடைய இருளையெல்லாம் அவரை இருளையெல்லாம் ஆண்டவர் அகற்ற வேண்டும். இரண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வெளிச்சத்தை குறித்து நாம் வாசிக்கும் போது, யாத்திராகமத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமாக. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 14:20 வாசிக்க கேட்போமாக. அவர்கள் சுக்கோத்தில் இருந்து 14:20 அது எகிப்தியரின் சேனையையும், இஸ்ரவேலருடைய சேனையையும், ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு அவைகள் நடுவிலே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு, என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்ருக்கள் இருக்கிறார்கள். 14:10 சத்ருக்கள் பார்வோன் அவனுடைய ஆட்கள் இஸ்ரவேல் மக்களை மறுபடியும் பின்தொடர்ந்து வந்து அவர்களை மறுபடியும் எகிப்தில் கொண்டு போய் அவர்களை வேலைக்காரர்களாக அடிமைகளாக மாற்ற வேண்டும் என்ற நிலையிலே அவன் பின்தொடர்ந்து வருகிற அந்த சூழ்நிலைகள் நடுவிலே வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்திலே வாசிக்கிறோம், மேகஸ்தம்பம் இருக்கிறது, அவர்களுக்கு முன்னாக மேகஸ்தம்பம் இருக்கிறது, அதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையிலே அந்த மேகஸ்தம்பத்தை அவர்களுக்கு வெளிச்சமாகவே ஆண்டவர் மாற்றுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இரவை கூட வெளிச்சமாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். 139 சங்கீதத்திலே ஒரு வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். 139 சங்கீதத்திலே தாவீது அவர் இவ்விதமாக அவர் குறிப்பிடுகிற வசனத்தை என்னோடு கூட கவனிக்கும்படியாய் கேட்டுக் கொள்ளுகிறேன். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 11 இருள் என்னை மூடிக்கொள்ளு இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். எவ்வளவு இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தா தாங்க தெரியும். சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாது போல இருக்கும். நாளைக்கு என்ன சாப்பிடுன்னு கூட கையில காசு இருக்காதுங்க. ஒரு ஒரு வீட்டுக்கு நான் போயிருக்கும் போது சொல்றாங்க, நாளைக்கு இப்ப உள்ள அநேகருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படிதாங்க. இன்றைக்கு நடைமுறை வாழ்க்கையை எடுத்துக்கங்களேன். இன்றைக்கு இந்த வீட்டில் இருக்கிற இந்த நிலை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் இப்படிப்பட்ட நிலையை நாம சந்தித்ததல்ல. ஆகவே இந்த நாட்களிலே பார்த்தால், இந்த 14 வரைக்கும் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு இருக்கிற பணமெல்லாம் காலியாகும். பல நேரங்களிலே இப்பொழுது எல்லாம் சொல்கிறதெல்லாம் அப்படிதான், பணம் கொஞ்ச நாள் நம்ம கையில் இருக்கும். ஒருவேளை இந்த கொரோனா வியாதியினுடைய நிலைகளிலே பாதிப்புகள் வருகிற இந்த சூழ்நிலைகளிலே நாம் இன்னும் நீடித்திருக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும் போது நாம் இன்னும் என்ன செய்வோம் என்ற நிலைக்குள்ளே எல்லாரும் தள்ளப்படுவோம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி, அரசியல் அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்,
இன்றைக்கு இந்த சூழ்நிலையிலே பொருளாதார நெருக்கடிகள் வருகிறது, எங்களுக்கு நிதி வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஏன்? இந்த கொடிய இந்த வியாதியினுடைய தாக்கத்தினாலே தேசத்திற்கு ஒரு நிதி பிரச்சனை உண்டாகிறது. தேசத்துக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களுக்கும் பண பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. இவைகள் நீடிக்குமானால் பலவிதமான நெருக்கடிகளை நம்முடைய தேசம் சந்திக்கக்கூடிய நிலைகள் வருகிறது. தாவீது அன்றைக்கே சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரத்தில் ஒன்றும் இல்லாவிட்டாலும், அது இரவு போல இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை நம்மை சுற்றிலும் கர்த்தர் வெளிச்சமாக இருப்பார், அவர் வெளிச்சமாக இருப்பார். சோர்ந்து போயிடாதீங்க, நம்பிக்கை இழந்துடாதீங்க. பல கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும், கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். விசுவாசத்தோடு கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. எதையும் பரிகாசம் பண்ணிட்டு இருக்காதீங்க, கேலி பண்ணிட்டு இருக்காதீங்க. தேவனுடைய வார்த்தையோ தேவனுடைய பாடல்களையோ பரிகாசம் பண்ணுகிற காலம் அல்ல இது. ரொம்ப சின்சியராக நம்மை தாழ்த்த வேண்டிய காலத்திற்குள் தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அதிகாரத்திலே 139:12 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாய் இருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நம்முடைய ஆண்டவருக்கு ரெண்டுமே ஒண்ணுதான், இருளும் வெளிச்சம் தான், வெளிச்சமும் இருள் தான், ரெண்டுமே ஒண்ணுதான். அவரை பார்த்து இருட்டில் கொண்டு போய் விட்டா நம்ம நினைக்க கூடாது. அவர் எங்க போனாலும் அவர் வெளிச்சம்தான். அதே போலதான் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு ஆண்டவர் இரவை வெளிச்சமாக்கின கர்த்தர், இஸ்ரவேல் மக்களுக்கு பார்வோனுடைய சேனை இவர்களோடு இணைந்து விடாதபடிக்கு இருப்பதற்கு இரவை வெளிச்சமாக்கின கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களுடைய இரவை ஆண்டவர் வெளிச்சமாக்குவாராக. உங்களுடைய வாழ்க்கையினுடைய இரவை இயேசுவின் நாமத்தினாலே வேதனையோடு துக்கத்தோடு எதிர்காலத்தினுடைய கவலையிலோடு கூட ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்காக விசேஷமாய் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், கர்த்தர் இந்த இரவை அவர் வெளிச்சமாக்குவாராக. இந்த நாட்களுடைய இரவை ஆண்டவர் நிச்சயமாய் வெளிச்சமாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். வேதத்திலே இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போமாக. சங்கீதம் 27:1 வாசிக்க கேட்போமாக. சங்கீதம் 27:1-27 சங்கீதம் 1. கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும், என் ரட்சிப்புமானவர், கர்த்தர் என் வெளிச்சமும், என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு வெளிச்சம் நீர்தான். ஆண்டவரே, தாவீது சொல்றார், கர்த்தர் என் வெளிச்சம். ஒவ்வொருத்தரும் சொல்லணும், கர்த்தர் எனக்கு வெளிச்சம். இன்றைக்கு எத்தனை முறை உங்களால சொல்ல முடியுமோ சொல்லுங்க, கர்த்தாவே எனக்கு வெளிச்சம் நீர்தான். ஆண்டவரே, நான் போக வேண்டிய பாதையை காட்டக்கூடிய வெளிச்சம் நீர்தான். ஆண்டவரே, தாவீது சொன்னது போல சொல்லணும். சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், 18:28 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்குவார். உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பாருங்க, அந்த நாட்களெல்லாம் மாலை நேரத்தில், மாலை இருளை இரவு நேரம் வருகிறது என்றால் அவர்களுடைய வீடுகளிலே விளக்கை ஏற்றுவார்கள். விளக்கை ஏற்றாத மருமகள் இருந்தால் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடும், இருள் வருகிறத ஏன் விளக்கை கொளுத்தல, ஏன் வீட்டை இருட்டா வச்சிருக்கிற. மாமியாருக்கும் மருமகளுக்கும் வருகிற சண்டை அங்கதான் ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், என் விளக்கை நீர் ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த நிலைகளை, பரிதாபமான நிலைகளை,
வேதனையான நிலைகளை கர்த்தர் ஒருவர்தான் வெளிச்சமாக மாற்ற முடியும். உங்கள் நிலைகளிலே ஆண்டவர் அதிகார வேளையில் உங்களோடு கூட திட்டமும் தெளிவுமாய் பேசுவது. இருள் பூமியில் இருக்கும், காரிருள் பூமியில் இருக்கும், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே கர்த்தர் விளக்க ஏற்றுவாராக. ஆண்டவர் உங்களுடைய இருளை ஆண்டவர் வெளிச்சமாக ஆண்டவர் மாற்றுவாராக. மாற்றின பின்புதான் தாவீது சொன்னார், கர்த்தர் என் வெளிச்சம் என்று அவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே கர்த்தர் அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் தருவார். ஏராளமான ஊழியர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள், பல எதிர்ப்பின் மத்தியிலே, பல பரிகாசத்தின் மத்தியிலே, பல நிந்தைகளின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே இன்றைக்கு தேசத்திற்காக விழுந்து விழுந்து கண்ணீர் விட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பகுதியிலே அதை பரிகாசம் பண்ணுகிற ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள், ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அன்பு விசுவாசிகளே, நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். ஏன் தெரியுமா? இந்த தேசத்தில் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்கிறதை நாம் தேசத்திற்கு விளங்க பண்ணுவதற்கு கர்த்தர் நம்மை சுடர்களாய் மாற்றுவாராக, நம்மை ஒரு வெளிச்சங்களாய் கர்த்தர் மாற்றுவாராக. ஒவ்வொருவரும் இந்த தேசத்திற்குள்ளே இருக்கிற நாம் மங்கி எறிகிற திரியாய் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது மங்கி எறிகிற திரியை கூட அணைக்க மாட்டாராம், அது இன்னும் தொடர்ந்து எரிவதற்கு அவர் உதவி செய்கிறார். யோவான் ஸ்நானகன் தன்னுடைய ஊழியத்தை பற்றி அவர் சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், யோவான் சுவிசேஷம் 5 சொல்லுகிறார், இயேசு அவரை பற்றி சொல்லுகிறார், யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார், நீங்களும் அவனுடைய வெளிச்சத்திலே கழிகூற மனதாயிருந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகனுடைய குறுகிய கால ஓட்டத்திலே, குறுகிய கால ஊழியத்திலே அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? வெளிச்சமுடையவராய் இருந்தார். யோவான் ஸ்நானகனுடைய அந்த எரிந்து பிரகாசிக்கிற விளக்கை போல கர்த்தர் இந்த நாட்களிலே என்னை உங்களை இதை செய்து கேட்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளே, திருச்சபைக்குள்ளே இருந்து ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்தவர்களே, கர்த்தருக்காய் பாரத்தோடு ஊழியம் செய்தவர்களே, தீர்க்கதரிசிகளே, சுவிசேஷர்களே, அப்போஸ்தலர்களே, முழுநேர ஊழியர்களே, இரவு ஜபத்தை நடத்துகிறவர்களே, இந்த நாட்கள் ஏதோ ஒரு இருள் இருக்கிறது போல தெரியும், ஆனால் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த தேசத்திலே நம்மை எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் கர்த்தர் மாற்றுவார். நம்முடைய வெளிச்சத்திலே நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் கழிகூறும்படியாய் கர்த்தர் செய்வார். நம்முடைய ஊழியத்திலே மக்கள் கழிகூறுவார்கள், நம்முடைய பாடல்களிலே ஜனங்கள் கழிகூறுவார்கள், நம்முடைய ஆலோசனையிலே ஜனங்கள் கழிகூறுவார்கள், நாம் நடத்துகிற விதத்திலே ஜனங்கள் கழிகூறுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய எந்த ஒரு காரியமும் நம்மை வெட்கப்படுத்தாது, நம்முடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் நடுவிலே நம்மை வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நம்மையோ நம்முடைய முகங்களை ஆண்டவர் பிரகாசிக்க செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகவே உங்கள் வெளிச்சத்திற்கு ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வருவார். கடைசியாய் ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60:20 வாசிக்கும்படி கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பது இல்லை, சந்திரன் இனி மறைவதும் இல்லை, கர்த்தரே. இந்த செய்தியை கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நம்ம எல்லாருக்கும் கர்த்தரே நித்திய வெளிச்சமா இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில வருமானால், கர்த்தர் ஏற்றின விளக்கு எரியுமானால், கர்த்தர் நம்மை சுடர்களாய் மாற்றுவார். ஆனால் கர்த்தர் சூரியனை என்றைக்கு அவர் சிருஷ்டித்தாரோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும், இயேசு கிறிஸ்து மீண்டும் வருகிற வரைக்கும், இந்த சூரியனுடைய வெளிச்சம் பொதுவாய் வைத்து அனுபவிக்கிறது போல நமக்குள்ளே தேவன் கொடுத்திருக்கிற இந்த வெளிச்சம் என்ன செய்ய தெரியுமா? நம்முடைய துக்கத்தை எல்லாம் மாற்றும். அதுதான் அவர் கொடுக்கிற வெளிச்சம். நம்முடைய கவலைகளை மாற்றும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். எப்ப முடியும்? கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் வரும்போதுதான். நீங்க இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை தாரும், ஆண்டவரே
என் வாழ்க்கையிலே உம்முடைய ஒளி எனக்குள்ளே வரணும், என் குடும்பத்துக்குள்ள வரணும், எங்க ஊழியத்துக்குள்ள வரணும். அது வந்துட்டா ஆண்டவரே எங்க துக்கங்கள் எல்லாம் மாறிவிடும். ஆண்டவரே எங்களுடைய துக்கத்தை எல்லாம் நீர் சந்தோஷமாய் மாற்றி விடுவீர். ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளை மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:8 வாசித்து முடிக்க விரும்புகிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7:8 வாசிப்போமாக. எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளிலே உட்கார்ந்தால் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை சறுக்கலாம், பல வேதனைகள் வரலாம். சத்ருக்கு என்ன தெரியுமா, கை தட்டி சிரிப்பாங்க, விழுந்துட்டான்பா அவன், அவ்வளவுதான்ப்பா முடிஞ்சதுப்பா. உன்னுடைய பகைஞன், உன்னுடைய சத்ரு, உன் வாழ்க்கையில தரித்திரங்கள் வரும்போது, வறுமைகள் வரும்போது உங்களை விரும்பாத ஆட்கள் கை தட்டி சிரிப்பார்கள். ஆனால் வேறும் சொல்லுகிறது, சத்ருவே பயப்படாதே, சத்ருவே நீ சந்தோஷப்படாதே, நான் விழுந்தால் நான் எழுந்திருப்பேன். நான் ஒருவேளை நான் விழுந்துட்டாலும் நான் மறுபடியும் எழும்புவேன். ஏன்னா என்னுடைய கர்த்தர் என்னை எழும்ப பண்ணுவார். அவர் எழும்ப பண்ணுவது மாத்திரம் அல்ல, நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். இந்த அதிகால வேளையிலே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இருள் சூழ்ந்த இந்த லோகத்திலே இமை பொழுதும் தூங்காமல் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க தேவன் வல்லமுடையவராய் இருக்கிறார். இதை விசுவாசியுங்கள். இந்த ஜபத்தோடு கூட இந்த நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கை நடத்துங்கள். உங்களுக்காக ஜபிக்கிறேன். கண்ணை மூடி பயபக்தியோடு ஜபிப்போ. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கி அது நல்லது என்று கண்டவர் நீர் தான் ஆண்டவரே. ஆகவே எங்க வாழ்க்கையிலே வெளிச்சம் நல்லது, ஒளி நல்லது. எங்க வாழ்க்கையிலே எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் இருளை பாதையிலே போய்விடாதபடி, எங்களுடைய குடும்பம் காரிருளுக்குள் போய்விடாதபடிக்கு எங்களை கரம் பிடித்து ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்திரத்திலே அக்னி ஸ்தம்பத்திலே நடத்தி நீர் அவர்களுக்கு முன் சென்று வழிகாட்டினது போல இந்த நாட்களிலே நீர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.